அவங்களுடைய ஏடாகி ஆர்கனைசரில் எழுதினாங்க என்னையா மகா ஞானி மனுவ கணக்கில் கொள்ளாமல் இந்தியாவில் ஒரு அரசியல் சாசனத்தை இந்த பாவி படுபாவி அம்பேத்கரும் இந்த நேருவும் சேர்ந்து இப்படி உருவாக்கிட்டாங்க அப்படி எழுதியிருக்காங்க நான் எளிய தமிழில் சொல்கிறேன் ஆங்கிலத்தில் அப்படி தான் இருக்குது இவங்க சொல்கிறாங்க இந்த ரூபா நயா பைசா கணக்கை வச்சு ஐயா செலவு மிச்சமாகும் ஐயா மக்களவை தேர்தலோடு மாநிலங்களுக்கும் தேர்தல் நடந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை அதுதானே நடஞ்சி இத்தனை லட்சம் கோடி ரூபாயில இந்த தேர்தல் ஆணையத்துக்கு நீங்கள் எத்தனை ஆயிரம் கோடி ரூபா ஒதுக்குறீக்கே அது எங்கள் பணம் தானேயா வரி பணம் தானேயா இப்போ நான் அடுத்து சொல்ல போகிறேன் ஒரே நாடு ஒரே தேர்தல்னா அதனுடைய நோக்கம் மாநில தேர்தலுடைய முக்கியத்துவத்தை வெட்டுவது நான் வெட்டுவதுங்கிறங்கிறேன் குறைப்பது என்பது கூட இல்லை நான் சொன்னேன் மாநில அரசு கலைஞ்சி ஆக என்றால் தேர்தல் நடக்காது ஒன்றிய அரசு நடத்த முடியல யாருக்கும் மெஜாரிட்டி இல்லை ஆனால் அங்கே வந்து ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வர முடியாது ஆனால் இனி கொண்டு வரக்கூடும் நான் சொல்லுவேன் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பிற பகுதியினருக்கே இது ஆபத்து மொழியை ஒழித்தால் மதம் மட்டும் நின்னால் அந்த மதம் என்ன மதம் இந்த கேள்வி தயவு செய்து நீங்கள் எழுப்பி பாருங்க ஒட்டுமொத்தமான முதலாளித்துவ உற்பத்தி முறையை விட பெருமுதலாளிகளுக்கு முதலாளிகளுக்கு இது வசதி நீங்க பெரும்புதாக என்ன நினைப்பாப்புல ஐயா ஓடியே அமித்ஷா பார்த்தா போதும் நான் வந்து இந்த முதலமைச்சர் மாநில நிதியமைச்சர்கள்லாம் நான் ஏன் உட்காந்து பேசணும் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற சட்டம் வந்து அமலாக்கப்படுதுன்னு சொல்றாங்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வரனால என்ன பிரச்சனை என்ன சிக்கல் வஸ்ட்டி ஏற்படுது இப்போ செலவு வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் செலவுன்ற ஒரு காரணத்தை சொல்கிறாங்க அப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் வரப்போ ஒரு செலவு இதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரே தேர்தலாக வரும்போது நல்ல விஷயந்தானே அதையே வந்து நம்ம எதிர்க்கணும் இப்போ கடந்த சுதந்திர தின பேருரையில் பிரதமர் மோடி இந்த நாடு ரெண்டு விஷயங்களை உடனடியாக விவாதிக்கணும்னு சொன்னார் ஒன்று பொது சிவில் சட்டம் இன்னொன்று ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்போவே எல்லாம் எச்சரித்தோம் இவங்க இந்த நாட்டை வேறு ஒரு பக்கம் கொண்டு போகிறதுக்கான ஒரு முடிவோடு இருக்காங்க கடந்த மக்களவைத் தேர்தலில் மக்கள் இவர்களுக்கு ஒரு பாடம் புகட்டி இருக்கிறார்கள் தனி பெரும்பான்மையை பறித்து கூட்டணி மூலம்தான் உங்களுடைய ஆட்சி என சொன்னார் அறுபதுக்கும் மேற்பட்ட இடங்களை வெட்டினார்கள் முன்னூற்றி சொச்ச இடங்கள்லேருந்து இப்போ வெறும் இரநூத்தி தான் ஆனாலும் பாருங்கள் தங்களுடைய நிகழ்ச்சி நிரலில் மோடியும் சரி அவருடைய அரசை ஆட்டி படைக்கிற அவருடைய எஜமானனாகிய ஆர்எஸ்எஸும் சரி அவங்க திட்டங்களில் ரொம்ப தெளிவாக உறுதியாக இருக்காங்க அதுதான் அந்த பேச்சை காண்பித்தது போன மாதம் ஆனால் நான் கூர்ந்து கவனிச்சு அது ஒன்று உண்மையிலே விவாதமாகலை பிரதம மந்திரி பேசுகிறாரு சுதந்திர தின உரை எல்லா ஊடகங்களிலும் இந்த விஷயம் வருது ஆனால் அது ஒரு விவாத பொருளாக மாறலை இப்போ என்ன பண்ணாங்கன்னா அமைச்சரவை கூட்டத்தில் அதற்காக அந்த கோவிந்த் தலைமையில் ஒரு முன்னாள் ஜனாதிபதிய கொண்டாதிதலை இழுத்துவிட்டு அவர் தலைமையில் ஒரு குழு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அது என்னமோ அது பல நூறு பக்கங்கள் கொண்ட அறிக்கையை கொடுத்துருக்கான் அந்த அறிக்கையை ஏற்பதாக அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை பரிந்துரை செய்து அது தந்துள்ள அறிக்கையை மோடி அரசு ஏற்பதாக அறிவிச்சிட்டாங்க அப்போ ஏற்றுவிட்டார்கள் என்றால் ஒரு ஏடு என்ன சொல்லுதுன்னா ஒரு ஊடகம் வருகிற குளிர்கால கூட்டத்தொடரில் நாடாளுமன்றத்தில் அதற்குரிய சட்டங்கள் சட்டங்கள்னா அதில் அரசியல் சாசனத்தை திருத்த வேண்டியிருக்கும் அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான எல்லாம் அந்த உறகெல்லாம் இருக்குது அதே போல் மக்கள் பிரதித்துவ சட்டம் இதில் எல்லாம் திருத்தங்கள் கொண்டு வர வேண்டியிருக்கு அதெல்லாம் கொண்டு வர போகிறாங்க இப்போ முதல் விஷயம் வந்து இதனுடைய எவ்வளவு ஆபத்தானது என்கிற விஷயத்துக்குள்ளே வருவதற்கு முன்பு இந்த கூட்டணி ஆட்சியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரும் அதே போல் சந்திரபாபு நாயுடுவும் இதை ஏற்பாங்களா அப்படிங்கிற கேள்வியை நான் முதல்ல எடுப்பிறேன் ஏன்னா அவங்களெலாம் மாநில கட்சிகள் பீகாரும் ஆந்திராவும் இப்போ நான் அடுத்து சொல்ல போகிறேன் ஒரே நாடு ஒரே தேர்தல்னால் அதனுடைய நோக்கம் மாநில தேர்தலுடைய முக்கியத்துவத்தை வெட்டுவது நான் வெட்டுவதுங்கிறங்குறேன் குறைப்பது என்பது கூட இல்லை இப்போ நண்பர் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க செலவு மிச்சம் இல்லையா ஒரே தேர்தல் மக்களவைக்கும் அனைத்து மாநில சட்டமன்றங்களுக்கும் ஒரே தேர்தல் இப்போ கூட ஹெச் ராஜா ஒரு பேட்டியில் அறுபத்தேழு வரைக்கும் அப்படி தானே நடந்துச்சு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு அப்போ இந்த நான்கு தேர்தல்களும் மக்களவை தேர்தலும் மாநில சட்டமன்ற தேர்தல்களும் ஒன்றா தான் நடந்துச்சு இந்திரா காந்தி அம்மா தான் எழுபத்தி ரெண்டில் நடத்த வேண்டிய மக்களவை தேர்தலில் எழுபத்தொன்னில் உணாண்டாங்க அதுக்கு பிறகு ஆட்ட குழஞ்சி வச்சு ஆ இதெல்லாம் காங்கிரஸ் செஞ்ச தப்பு நாங்கள் அது சரி பண்ணுறோம் இதுதான் இப்போ நான் அடிப்படையாக எழுப்புகிற கேள்வி ஒரு துவக்க காலத்தில் ஐம்பதில் அரசியல் சாசனம் வருது ஐம்பத்தி ரெண்டில் தேர்தல் எந்த அடிப்படையில் முன்பு வெள்ளக்காரனும் தேர்தலாக நடத்தினா ஆனால் வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை ஆண் பெண் இருபாலருக்கும் வாக்குரிமை வயது வந்த அனைவருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அவை நடத்தினதே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு தேர்தல் வரைக்கும் இப்போ ஐம்பதில் எப்படின்னா வயசு அதான் அந்த வயசு வந்துட்டா இந்திய குடிமகனாக நான் இருந்தா வாக்குரிமை இது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லைங்க ஐரோப்பா அமெரிக்காவில் கூட பெண்களுக்கு உடனடியாக வாக்குரிமை வரல அமெரிக்காவிலேயே சில மாகாணங்களில் வரல ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் கூட நாமதம் ஐம்பதுலேயே எவ்வளோ பெரிய நாடு அதுவும் கல்வி கற்றவர்கள் குறைவாக அன்றைக்கு இருந்த ஒரு நாடு ஆனால் மக்களுக்கு அரசியல் அறிவுண்டியா சுதந்திர போராட்ட காலத்தில் அவங்க எல்லாரும் தெருவில் வந்து நின்னவங்க அரசியல் தெரிஞ்சவங்க ஆகவே தைரியமாக வயதுக்கு வந்துட்டா ஓட்டு போடுற உரிமை எந்த கட்சிக்கு யாருக்கு பார்த்து ஓட்டு போட்டோமியா மிகுந்த ஒரு நம்பிக்கையோடு அந்த காரியத்தை அன்றைக்கு நேரு தலைமையிலான அரசு செய்தது அதற்கு முக்கியமான காரணம் இடதுசாரி கட்சிகள் சுதந்திர போராட்ட காலத்திலே கம்யூனிஸ்ட் இயக்கம் தாங்க என்ன சொல்லிச்சுன்னா வயது வந்த ஆண் பெண் இருபாளருக்கு வாக்குரிமை என்று சொல்லிக்கிட்டே வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து சொல்லிகிட்டு வந்தாங்க அப்போ காங்கிரஸுக்குள்ளேயே அதுக்கான பிரதிபலிப்பு ஆமாம் சுதந்திரம் கிடைச்சா என்ன செய்வீங்க மக்கள் கேட்பாங்கள்ல சுதந்திரங்கிற எங்களுக்கு என்னையா பிரயோஜனம் அனைவருக்கும் வாக்குரிமை உண்மையான மெய்யான ஜனநாயகத்தை நாங்கள் கொண்டு வருவோம் வெள்ளை எண்ணெய் வரட்டினால் ஆகவே விரட்டு அப்படி தான் நீ சொன்னாங்க வந்ததில் இந்த காரியத்தை செஞ்சாங்க அது அம்பேத்கருக்கு மிக முக்கியமான ஒன்று அம்பேத்கர் தான் இந்த அரசியல் சாசனத்தை உருவாக்குறாரு நாற்பத்தி ஒம்பதுலேயும் உருவாக்கி முடிக்கிறாரு ஐம்பது ஜனவரியிலிருந்து அமுலுக்கு வரும் இதில் பாருங்கள் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் மாநிலங்களின் ஒன்றியம் அந்த வார்த்தை அந்த ஒன்றியத்துக்கு இது அவைகள் மிக முக்கிய மக்களவை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது பல அன்றைய வார்த்தையை சொல்கிற பல மாகாணங்கள் ஆனால் அரசியல் சாதனத்தில் ஸ்டேட்டுங்கிற வார்த்தையை போட்டாங்க ப்ராவின்ஸுங்கிற வார்த்தை இல்லை அது பல மாநிலங்கள் மாநிலங்களுக்கு என்று சட்டமன்றம் அதற்கென்று தனி தேர்தல் அது தேர்ந்தெடுக்கிற முதலமைச்சர் அவர் உருவாக்குகிற அமைச்சரவை இவ்வளவு இருக்குமியா இப்படி ஒரு அரசியல் சாசனம் நீங்க ஒப்பு நோக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்நிலை இப்ப துவக்கத்தில் நான் சொன்னது போல அறுபத்தி ஏழு வரைக்கும் இப்படி வந்துச்சு பிறகே மாறிச்சு மாறினது நல்லது அப்படிங்கிறது என் கருத்து அது வருவதற்கு முன்பு ஒரு விஷயத்தை சொல்லணும் இந்த நாற்பத்தி ஒன்பதுல இந்த அரசியல் சாசனத்தை அவர் வடிவமைச்சு கொடுத்து அரசியல் நிர்ணய சபை ஏற்ற அந்த காலத்திலேயே அதை கடுமையாக எதிர்த்த ஒரு அமைப்பு உண்டு இந்த நாட்டிலே அதுதான் ராஷ்டிரிய சுயம் சேவாக் சங் ஜனசங்கம் இன்னும் அல்ல ஐம்பத்தொன்னில் வருது அவங்க தான் உருவாக்குறாங்க அதற்கு முன்பு ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லிச்சுன்னா இந்த அரசியல் சாசனமே மோசம் அவங்களுடைய ஆங்கிலேயடாகிய ஆர்கனைசரில் எழுதினாங்க என்னையா மகா ஞானி மனுவ கணக்கிலே எடுத்துக்கொள்ளாமல் இந்தியாவில் ஒரு அரசியல் சாசனத்தை இந்த பாவி படுபாவி அம்பேத்கரும் இந்த நேருவும் சேர்ந்து இப்படி உருவாக்கிட்டாங்க அப்படி எழுதியிருக்காங்க நான் எளிய தமிழில் சொல்கிறேன் ஆங்கிலத்தில் அப்படி தான் இருக்குது ஆகவே நாங்கள் இந்த அரசியல் சாசனத்தை ஏற்கலை அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த மனுவாதத்தை அவங்க ஏற்கவில்லை என்பது மட்டுமல்ல சமத்துவத்தை அரசியல் சாசனம் பேசியது என்பது மட்டுமல்ல இந்த கட்டமைப்பு இருக்குது பாருங்கள் மாநிலங்களின் ஒன்றியம் அதற்கு ஒரு நாடாளுமன்றம் ஆனால் கீழே மாநிலங்கள் இருக்கு ஸ்டேட்ஸ் இருக்கும் அதற்கு அசம்பிளீஸ் இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது பாத்தீங்களா இந்த கட்டமைப்பு அவங்களுக்கு பிடிக்கல இதெல்லாம் சேர்த்து தான் கடுமையாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க நீங்கள் ஐம்பதுலேருந்து பார்த்தீங்கன்னா இதோ இருக்கு இதை புற இதுதான் ஆனாலும் தேர்தலில் வரணுங்கிறதுக்காக ஜனசங்கிறது ஐம்பத்தொன்னு உருவாக்கி அதிகம் களத்தில் இருக்கணாங்க அதனுடைய ஆரம்ப கால தேர்தல் அறிக்கைகள்லாம் என்கிட்ட இருக்குது எது ஜனசங்கத்தினுடைய ஆரம்ப கால தேர்தல் அறிக்கை அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இதே போல் தான் இருக்கும் இந்த அரசியல் சாசனம் சரியில்லை ஆனாலும் வேறு வழி இல்லாமல் நாங்கள் இதில் நிற்கிறோம் இது அடுத்த ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் ஒரு வளர்நிலை என்னான்னா இந்த சென்னை மாகாணத்தில் பல மொழி பேசுவவர்கள் இருந்தாங்க குறிப்பாக தமிழர்கள் தெலுங்கர்கள் கொஞ்சம் கர்நாடகர்கள் கொஞ்சம் மலையாளிகள் இந்த ஆந்திராக்காரங்க இந்த மலையா இந்த தெலுங்கர்கள்லாம் கிளம்பி எங்களுக்கு தனி மாநிலம் வேணும் தெலுங்கர்களுக்கு மட்டும் ஆந்திரா வேணும் இன்னும் ஆந்திரா அந்த மாநில பெரியம் மிகப்பெரிய தியாகங்கள்லாம் செஞ்சாங்க முதல்ல நேர அரசு ஒப்புக்கொள்ள அப்போ இருந்த மாநிலங்கள் எல்லாம் மாநிலங்களும் வச்சுக்கிட்டு இருந்துச்சு மொழிவாரி மாநிலங்கள் அப்படிங்கிறது பூதம் போல கிளம்பிடுச்சு ஆந்திராவில் நடந்த பெரும் போராட்டத்தை பார்த்து வேற வழி இல்லாமல் நேரு அரசாங்கம் ஆந்திராவை உருவாக்குச்சு அதாவது தெலுங்கர்களுக்கு என்று ஒரு மாநிலம் உருவாச்சு ஐம்பத்தி மூணுலயே அப்புறம் பார்த்தா வேற வழி இல்லாமல் எல்லா மாநிலங்களும் இந்த பிரச்சனை வந்த உடனே அவங்க மாநில புனரமைப்பு குழு என்பதை உருவாக்குனாங்க அவங்க மொழிவாரியாக கிட்டத்தட்ட இது கம்யூனிஸ்ட் இயக்கம் தாங்க இதில் உறுதியாக இருந்துச்சு மொழிவாரி மாநிலம் வேண்டும் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கொண்டுபட்ட கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மத்திய குழு போட்ட தீர்மானம் தான் கிட்டத்தட்ட அப்படியே அந்த மாநில புனரமைப்பு குழுவினுடைய பரிந்துரையாக இருக்கும் ஒன்று ரெண்டு மாறுதல்கள் என்னுடைய இந்திய கம்யூனிஸ்ட் இயக்க வரலாறு அது புறத்தை நன்றி ஒப்பிட்டு காமிச்சிருப்பேன் எவ்வளோ பெரிய சாதனை எவ்வளோ பெரிய தீர்க்க தரிசனம் இந்த நாட்டுடைய கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு மொழிவாரி மாநிலங்கள் தான் வேண்டும் இது சாதிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு நவம்பரில் இது கண்டு அவருக்கு அவ்வளவு ஆத்திரம் வந்துச்சு ஆர்எஸ்எஸ் தலைவர் கோல்வால்கருக்கு தீர்மானம் போட்டாங்க அந்த தீர்மானம் கையில் இருக்கு ஆர்எஸ்எஸ் இது இந்த நாட்டுடைய ஒற்றுமைக்கு கேடு விளைவிக்கக்கூடியது இந்த நேர அரசு மிகப்பெரிய நேர அரசு மிகப்பெரிய தவறு செய்து விட்டது இதென்ன மாநிலங்கள் மாநில சட்டமன்றங்கள் இப்போ பார்த்தா மொழிவாரி மாநிலங்கள் மொழிவாரி மாநிலங்களுக்கான சட்டமன்றம் இது ஒற்றுமைக்கு கேடானது இந்தியாவை ஒன்று கொடுத்துவது ஒன்று தான் அது மதம்தான் டப் மொழி அடிப்படையில் அது எப்படி அதை பேசவே கூடாது இதுதான் அவங்களுடைய புரிதல் அல்லதுதான் அதில் உறுதியாக இருந்தாங்க ஆகவே அவர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் அந்த கட்டுரையை வந்து அவங்களுடைய புக்கிலே போட்டிருக்காங்க சிந்தனை கொத்துல இந்தியாவுக்கு தேவை ஒற்றை ஆட்சி முறை அந்த கட்டுரையுடைய தலைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வந்தது நான் ஏ இதெல்லாம் சொல்றேன்னா இப்படியாப்பட்டவங்களுடைய அரசியல் கட்சி அன்று உருவாக்கிய ஜனசங்கம் தொள்ளாயிரத்தி எண்பதில் பாஜகவாக ஆகி இப்போ மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்தது இவங்க மாநிலங்களை விட்டு வைப்பாங்களா என்றைக்காவது நிலைப்பாட்டிலேருந்து ஆர்எஸ்எஸ் பின்வாங்கிச்சா வாங்குச்சா இல்லை இல்லை இந்த மொழிவாரி மாநிலங்கள் சரியானவை என்பதை நாங்கள் இப்பொழுது உணர்ந்து கொண்டோம் ஒப்புக்கொண்டோம் மாநிலங்களுக்கு கூடுதல் ஆட்சி வேண்டும் ஒன்றியத்தில் கூட்டாட்சி மாநிலங்களை சுயாட்சி பேசுவாங்களா பாஜகக்காரங்க காரங்க ஆர்எஸ்எஸ்காரங்க இருக்கட்டும் இப்படியாகப்பட்ட ஆட்சி இன்றைக்கி வந்திருக்குங்கய்யா இவங்க சொல்கிறாங்க இந்த ரூபா நயா பைசா கணக்க வச்சு ஐயா செலவு மிச்சமாகும் ஐயா மக்களவை தேர்தலோடு மாநிலங்களுக்கும் தேர்தல் நடந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை அதுதானே நடந்துச்சு அதான் சொன்னேன் இந்த வரலாறு இப்படியாப்பட்ட எதிர்ப்பு நிலைக்கு மத்தியில் ஐம்பத்தி ரெண்டில் எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் ஐம்பத்தி ஏழுலேயும் பெரிய பிரச்சனை வல்ல மாநிலங்களில் பெரிய ஆட்சி கவிழ்ப்புகள்னு சொல்லப்போனால் மத்தியிலும் ஒன்றியத்திலும் மாநிலங்களிலும் பெருவா ஆகப்பெருவா மாநிலங்களில் ஏழில் கேரளாவில் தான் மாறுதல் வருது எல்லா மாநிலமும் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஆக அறுபத்தி ரெண்டில் தேர்தல் அறுபத்தேழில் தேர்தல் எழுபத்தொன்னில் காங்கிரஸ் தான் மாற்றுச்சு அன்றைக்கு காங்கிரஸ் உடஞ்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் அப்போ அம்மையாருக்கு பெரிய தனி பெரும்பான்மை அப்படிங்கிறது இல்லாத ஒரு நிலமை அப்படியே ஒரு ஆட்டங்காட்டம் அப்படியே அசைஞ்சுக்கிட்டே ஆடிக்கிட்டே ஊசல் அடிக்கிட்டே இருந்த ஒரு நிலமை ஆகவே சில நல்ல காரியங்களை செஞ்சுட்டு அப்போ தான் வங்கிகளை நட்புடம் மன்னர் மானியத்தை ஒழிக்கிறாங்க மக்கள் மத்தியில் இந்திரா காந்திக்கு பெரும் மதிப்பு அப்படியேப்பட்ட சூழலில் டக்குன்னு மக்களவையை விட்டு அஞ்சாண்டு முடியலை தேர்தல் அப்போ காலம் மாறுது அப்போ அது எழுபத்தொன்று வரும் அதுக்கு பிறகு அவசரம் இல்லை அது இன்னும் கூத்து அப்புறம் ஆறு வருஷம் கழித்து எழுபத்தேழுல தான் மக்களவை தேர்தல் வருது நாலு வருஷத்துலேயே ஒன்று வந்துச்சு அப்புறம் ஆறு வருஷம் தாண்டி வருது இது பூராத்தையும் மாற்றினது காங்கிரஸ் தான் நான் மறுக்கலை இது வந்து வரலாற்று ரீதியாக நடந்துச்சு இதில் ஒரு நல்ல அம்சம் நான் என்ன பார்க்குறேன்னா இந்த அறுபத்தி ஏழு வரை மக்களவை மற்றும் மாநிலங்களுக்கான அந்த தேர்தல் நடந்ததில் மிகப்பெரிய ஒரு குறைபாடு இருந்துச்சு அது என்னான்னா தேசிய அரசியல் தான் தேர்தலில் பேசப்பட்டுச்சு நீங்கள் மக்களவை தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலையும் மாநிலங்களவை தேர்தல் மாநிலங்களுடைய தேர்தலையும் நடத்தினா இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கோங்க மக்களவை தேர்தல் அன்றைக்கு பேர் இதான் இருந்துச்சு அறுபத்தேழுக்கு பிறகுதான் அறுபது அண்ணா வந்த பிறகு மெட்ராஸ் ஸ்டேட் அதுக்கு பேர் மெட்ராஸ் மாநிலம் அதுலேயும் தேர்தல் நடத்தினா அந்த சட்டமன்றத்துக்கு தேர்தல் ஒன்றா நடத்தினா பேச்சு புறா நேரு வர்றதா இல்லையா மீண்டும் பிரதமரா உச்சியில கீழே இருக்கட்டும் நடக்கும் தனித்தன்மைகள் அதனுடைய வரலாறு அதனுடைய இன்றைய சமூக பொருளாதார பண்பாட்டு பிரச்சனைகள் விவாத பொருளாக ஆகல ஆகாது நான் தெளிவாக சொல்றேன் மக்களவை தேர்தலோடு ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற தேர்தல் நடத்தினால் அந்த மாநில பிரச்சனைகள் தேர்தலுடைய பேசு பொருளாக பாடுபொருளாக கருப்பொருளாக ஆகவே ஆகாது அவை இந்த அம்மா இந்திரா காந்தி அம்மா வேற ஒரு நோக்கத்தில் கொண்டு வந்தாலும் இந்திய அரசியலுக்கு ஒரு நல்ல வேதியை நடந்துச்சு என்னான்னா அப்பவும் சென்னையில் தமிழ்நாட்டில் வந்து அவர் கலைஞர் வந்து சேர்த்து நடத்தினாருங்கிறது அது வேற ஆனால் மற்ற மாநிலங்களில் தேர்தல் நடக்கலை மக்களவைக்கு மட்டும்தான் நடந்துச்சு அப்போ மக்களவைக்கு மட்டும் அந்த தேர்தல் நடந்து முடிஞ்ச பிறகுதான் என்ன ஆச்சுன்னா சட்டமன்றங்கள் மாநிலங்களில் தேர்தல் வந்துச்சு அப்போ அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மாநில பிரச்சனை பேசப்பட்டுச்சு கிட்டத்தட்ட அதுக்கு பிறகு அப்படி அப்படிதான் வரும் ஒன்று ரெண்டு விதிவிலக்கங்கள் இருக்கலாம் இது நல்ல அம்சம் மீண்டும் சொல்கிறேன் மாநில சட்டமன்ற தேர்தல் என்பது தனியாகவும் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் என்பது தனியாகவும் தான் நடத்தப்பட வேண்டும் எங்கே இங்கே இருக்குற மாநிலங்களில் சும்மா சில லட்சம் பேர் வாழ்ற மாநிலம் இல்லைங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர் இதோடைய வரலாறு இலக்கிய ரீதியாக பார்த்தாலே ரெண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முதியதுங்க சங்க இருந்து இன்னும் பல ஆராய்ச்சி வருது ஆதி மனிதனுடைய டிஎன்ஏ இங்கே இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தினுடைய உடம்பில் இருக்குதுன்னு நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அதே போல் நான் எல்லா மாநிலங்களுடைய இந்த அளவுக்கு நீண்ட வரலாறு இல்லை என்றாலும் கூட அவங்கவுங்களுக்கு ஒரு வரலாறு தனித்துவம் மிக முக்கியமாக மொழி அதற்கான தனி வரலாறு இவ்வளவு இருக்குது அப்ப அந்த மாநில பிரச்சனைகளை பேச வேண்டாமா இப்போ ஒன்றும் இல்லைங்க தான் இருக்கு கேரளா கேரளாவுடைய அரசியல் பண்பாட்டு சமூக பிரச்சனையும் தமிழ்நாட்டும் ஒன்றா நீங்க மக்களவை தேர்தலோடு இந்த ரெண்டு மாநில தேர்தல் நடத்தினீங்கன்னா ரெண்டையும் தனித்தனியாக பேச முடியுமா எல்லா தலைவர்களும் ஏதோ பேசுவாங்க ஐயா உச்சியில் யார் வரணும் பெங்காலும் பக்கத்தில் இருக்கும் ஒவ்வொன்று சம்பந்தம் இல்லையா அரசியல் மிக முக்கியமான அம்சம் தனித்தனியாகத்தான் நடத்தப்பட வேண்டும் அறுபத்தி ஏழுக்கு பிறகு அது நடந்தது என்பது ஒரு நற்செய்தி இந்த நாட்டு அரசியலில் நடந்த ஒரு நல்ல திருப்பம் ஒழிக்க பார்க்குது பாஜக ஆர்எஸ்எஸ் மோடி அரசு வாதம் வந்து என்னான்னா செலவு பிடிச்ச என்னையா செலவு ஒரு மாதம் இன்னைக்கு என்ன ரெண்டு லட்சம் கோடியா ஜிஎஸ்டி மட்டும் முதல்ல ஒரு கோ ஒரு லட்சம் கோடியாக இருந்துச்சு இப்போ வருஷத்துக்கு என்னாச்சு இருபத்தி நாலு லட்சம் கோடி அப்புறம் வருமான வரி இதெல்லாம் சேர்த்து ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்டு ஏன் இத்தனை லட்சம் கோடி ரூபாயில்லை இந்த தேர்தல் ஆணையத்துக்கு நீங்கள் எத்தனை ஆயிரம் கோடி ரூபா ஒதுக்குறீங்க அது எங்கள் படந்தானேயா வரி படந்தானையா கொஞ்சம் கூடுதலாக செலவானால் என்ன மோசம் அரசியல் மிக முக்கியம் என் மாநில பிரச்சனைகளை பேசுகிற மாநில தேர்தல் தனியாக நடக்குது அது என்னுடைய கவனமெல்லாம் எந்த கட்சி மாநிலத்திலே யார் முதல்வராக வருவார் அல்லது எந்த கூட்டணி களத்திலே நிற்கிறது இதை பற்றியெல்லாம் நான் பேசுவேன் ஒன்று ஒன்றும் இல்லை நீட்டு பிரச்சனை எடுத்துக்கோங்க பல மாநிலங்களும் ஒப்புக்கொண்டிருக்கு தமிழ்நாடு ரொம்ப தெளிவாக இருக்குது பாஜகவை தவிர நீங்கள் கூர்ந்து கவனிச்சு எல்லா கட்சியும் தமிழ்நாட்டுக்கு நீட்டு வேணாம் ஏன்னா இங்கே அரசு மருத்துவக் கல்லூரிகள் மிக அதிகமாக இருக்குது இந்த நிலைமை இதர மாநிலங்கள் இல்லை இதை பற்றி பேசுறதுக்கு மாநில சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடந்தால் தான் நல்லது ஒன்று ரெண்டாவது இது எவ்வளவெல்லாம் குழப்பங்களை உருவாக்கும் என்பதை பாருங்க இப்போ ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடந்து ஒரு வருஷம்தான் மக்களவையோடு சேர்ந்து நடக்குது ஒரு வருஷத்தில் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியல ஆட்சியில் ஒருத்தவங்க இருந்தாங்க கவுந்துட்டாங்க மெஜாரிட்டி இல்லை மிச்ச கட்சிகள்லாம் சேர்ந்து சட்டமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அந்த அரசை தோக்கடிச்சிட்டாங்க அவ்வளோ வேறு கொள்ளையும் எந்த கோஷ்டியும் சேர்ந்து ஒரு பெரும்பான்மை உருவாக்க முடியல அவங்க யாரும் ஆட்சி அமைக்கலை ஆனால் தேர்தல் நடந்து ஒரு வருஷம்தான் இருக்குது அந்த சட்டமன்றத்துக்கு அந்த மாநிலம் இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்லுவாங்க ஐயா எங்களால் ஆட்சி அமைக்க முடியல அப்ப என்ன இப்போ என்ன நடக்குது சட்டசபையை கலைச்சிருவாங்க உடனே தேர்தல் வந்துடும் இந்த சட்டமன்றத்துக்கு மட்டும் இந்த மாநில சட்டசபைக்கு மட்டும் ஆனால் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் என்ன ஆகும்னா நல்லது நீ உங்களால் ஆட்சி அமைக்க முடியல எங்களுடைய கவர்னர் ஆட்சி நம்ம ரவி முதலமைச்சர் ஆயிடுவார் நடைமுறையில் எப்போ நாலு வருஷம் வரைக்கும் அவர் தேர்தலே சந்திக்காமல் அடுத்த தேர்தல் மக்களவைல்லை தான் இதுக்கு இந்த சட்டமன்றத்தில் தேர்தல் நடக்கும் அது வரைக்கும் ஒன்றிய அரசின் நேரடி அரசு நேரடி அதிகாரம் இங்கே செலுத்தப்படும் ஆளுநர் மூலமாக எங்கே ஜனநாயகம் எட்டு கோடி பேருக்கு நான் வந்து என்னுடைய மாநிலத்துக்கு போட்ட ஒரு அரசை உருவாக்க முடியல முடியலன்னா மீண்டும் என்கிட்ட தானே வரணும் மக்கள் ஆகிய எங்ககிட்ட வர மாட்டோம் மக்களவை தேர்தல் வரணுமியா வெயிட் பண்ண இவ்வளவு கேடுங்கலாம் விடுங்க இது பெரிய அநீதியாக இருக்குது இப்படி அர்த்தம் என்ன இவங்களுக்கு மாநிலங்களே கூடாது இப்போ நான் சொல்லும் போது கூட இதை கேட்கிற சில நேயர்களுக்கு என்னங்க அருணன் ரொம்ப ஒரு ஊகத்தில் பேசுறாரு ஏதோ அந்த காலத்துல தீர்மானம் போட்டாங்க வந்து இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலில் கொண்டாந்து அதை முடிச்சு போட்டு பேசுறாரு இவங்க மாநிலங்கள் ஒழிப்பு மாநிலங்கள் பிடிக்காதது மொழிவாரி மாநிலங்கள் குறிப்பாக அவங்களுக்கு பிடிக்காதது என்பதற்கு எத்தனையோ ஆதாரம் இருக்குது அதை நடப்பில் கொண்டு வர பார்க்குறாங்க கொண்டு வந்துட்டாங்க என்பதற்கான ஒரு உதாரணம் ஜம்மு காஷ்மீர் யாராவது எது பார்த்திங்களா நான் சவால் விட்டு சொல்கிறேன் முந்நூற்றி எழுபதாவது பிரிவை நீக்குவாங்க சொல்லிக்கிட்டே வந்தாங்க அந்த காலத்திலேருந்து ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு தேர்தலில் ஜனசங்கம் போட்டியிட்ட பொழுது அவங்க தேர்தல் அறிக்கையில் அப்போ அவங்க இப்போ இதாக சொல்கிறேன் எங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க நாங்கள் அதை கா காலி பண்ணுவோம் முந்நூற்றி எழுபதாக காலி பண்ணுவோம் நீ என்னைக்காவது சொன்னியா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஜம்மு காஷ்மீருடைய மாநில அந்தஸ்தை பறிப்போம் அதை ரெண்டு யூனியன் பிரதேசங்களாக உடைப்போம் இப்போ தேர்தல் நடந்திருக்கு ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அசம்பளிக்கு தேர்தல் அல்ல மாநில சட்டமன்றத்துக்கு அல்ல தேர்தல் யூனியன் பிரதேச சட்டமன்றத்துக்கு தேர்தல் அஞ்சு வருஷமாக இல்லைங்க ஐயா இருந்த மாநிலம் ஒரு நான் நடந்த ஒரு வாரத்தில் ஒரு பாஜக அசால்ட்டாக பேசினார் நான் எனக்கு அதிர்ச்சி நான் இந்த பிரச்சனையை அவர் கலப்பாரு எங்கள் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக அவரு மாநிலத்துக்கு போல் யூனியன் பிரதேசம் போக இயங்குறாருங்க நம்ம நீங்கள் மாநில சுயாட்சி கேட்டுக்கிட்டு மாநில சுயாட்சியாக கேட்குறேன் உனக்கு மாநிலமே கிடையாது எவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்கு நான் எனக்கு என்ன ஒருத்தர் ரொம்ப பேர் இன்னும் இதெல்லாம் உணரலை இவர் இந்த அமைச்சரவை வைத்தியம் நிறைவேற்றிருக்காங்களே இதற்கு மூணு நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு விவாதத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பவள விழா நிறைவு இது பற்றி ஒரு விவாதம் ஒரு டிவியில் நான் அப்போ தான் சொன்னேன் திமுக வந்து தொடர்ந்து மாநில சுயாட்சின்னு பேசுது நான் சொல்கிறேன் மாநிலத்துக்கு ஆபத்து அது வந்து அவர் கூட மறந்துட்டாரு என்ன அப்படி சொல்கிறீங்க ஆமாம் மோட மாதம் தான் பேசியிருக்காரு நம்ம பிரதம மந்திரி ஒரே நாடு ஒரே தவடைய அர்த்தம் என்னன்னு கேட்டேன் இந்தா இப்போ அமைச்சரவை ஒப்புதல் அது தயவு செய்து இவங்கள லேசாக நினைக்காதீங்க சி மக்களுடைய எதிரியை சரியாக மதிப்பீடு செய்யணும் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் கூடுதலாகவும் மதிப்பீடு செய்யக்கூடாது அதே போல் குறைவாகவும் மதிப்பீடு செய்யணும் அசால்ட்டாக ஒரு மாநிலத்தை ஒழிச்சு கட்டி அஞ்சு வருஷமா இந்த நிலைமை நாளைக்கு வேற ஒரு மாநிலத்துக்கு வராதுன்னு நினைக்கிறீங்களா எல்லா மாநிலத்துக்கு வரும் அதுதான் ஒரே நாடு ஒரே தேவை இவன் இவங்க ஆட்சியை களைச்சு விட்டுறாங்க ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணி ஒன்றியத்தில் வர்றாங்க ஆட்சி கலைஞ்சி போயிடும் அடுத்த ஆள் அமைக்க முடியாத அளவுக்கு குலப்படி உடனே கவர்னர் ஆட்சி அப்ப அவ்வளவு இந்தியாவையும் அத்தனை மாநிலங்களையும் அல்லது ஆக பெரும்பாலான மாநிலங்களையும் உச்சியிலே வரக்கூடிய ஒரு கட்சியினுடைய நிர்வாகத்தின் கீழ் ஆட்சி இல்லை ஆனால் நிர்வாகம் அவங்க நிர்வாகம் தான் கவர்னர் மூலமாக கொண்டாந்துடுவான் கொண்டு வந்துட்டால் என்ன வேணாலும் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ஜம்மு காஷ்மீரை எப்படி ரெண்டாக உடைச்சாங்க மாநில அந்தஸ்து எப்படி காலி பண்ணாங்க அந்த அரசின் ஒப்புதல் வேண்டும் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க யார் யார் கொடுத்தா எங்கள் கவர்னர் தான் கொடுத்தாரு இவன் ஆள் அங்கே போட்டு அங்க இருக்கக்கூடிய அவங்க மக்கள் தேர்ந்தெடுத்த அரசை காலி பண்ணிவிட்டு இவங்க ஆளுநரை போட்டு அந்த ஆளுநர் தான் அரசு அந்த அரசு ஒப்புதல் கொடுத்துருச்சு எதுக்கு அந்த மாநிலத்தை காலி பண்ண அது ரெண்டா உடைக்க இதெல்லாம் நாளைக்கு நடக்காதுங்களா சட்ட ரீதியாக பண்ண முடியாது பாருங்க அந்த அரசு ஒப்புதல் கொடுக்குறோம் அந்த அரசு இப்ப யாரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ரொம்ப வேடிக்கையா இருக்கும் இந்த மாநில அந்தஸ்தை பறிச்சது சரியா தப்பாங்கிறதுக்குள்ளேயே போகல தெரியுமா அவங்க என்ன திருப்பி சொன்னாங்கன்னா ஒன்றிய அரசின் சார்பாக இங்கே பேசி அவங்க விரைவில் அங்கே வந்து மாநில அந்தஸ்து தரப்படும் சொல்லியிருக்காங்க நாங்கள் அதை நம்புகிறோம் விரைவில் தருக அடுத்து ஏதோ ஒரு மாதக்கணக்கு அதற்குள் தேர்தல் நடத்துக அது நடந்தப்ப தேர்தல் அது செஞ்சுருக்க மாட்டாங்க அது இதெல்லாம் லேசாக நினைக்காதீங்க ஏதோ காசு பண விவகாரம் அல்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது எல்லாம் ஒரே 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 என போவது என்பது எவ்வளவு பெரிய ஒரு எதேச்சாதிகாரத்தை நோக்கி இந்த நாட்டை இழுத்து செல்லும் என்பதை நாம் யோசிச்சு பார்க்கணும் இதில் இன்னொரு வாதங்கள் ஆனால் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோங்கிறாங்க இப்போ என்ன ஒரு ஜோக் வரும்னா நான் சொன்னேன் மாநில அரசு கலைஞ்சி அங்க என்றால் தேர்தல் நடக்காது ஒன்றிய அரசு நடத்த முடியல யாருக்கும் மெஜாரிட்டி இல்லை ஆனால் அங்கே வந்து ஜனாபதி ஆட்சி கொண்டு வர முடியாது ஆனால் இன்னி கொண்டு வரக்கூடும் ஏன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஆட்சி தேர்தல் நடக்கணும் நீங்கள் சட்டசபை வந்து கலைச்சிடலாம் கவர்னர் அடிச்ச கொண்டாந்துடலாம் நாடாளுமன்றத்தை மெஜாரிட்டி இல்லை என்றால் அரசு என்ன ஆகும் ஜனாதிபதி ஆட்சிக்கு அரசியல் சாசனத்தில் இடமில்லை ஏதாது இன்னொரு அரசு அல்லது தேர்தல் இப்போ தேர்தல் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடத்தக்கூடாது என்று ஒரு பிடிவாதம் இருந்தால் இங்கே என்ன செய்வாங்க ஒரு குழப்பத்துக்குள்ளேயே தான் குழப்பத்துக்குள்ளே மட்டும் இல்லை அது எப்படி சரி செய்வாங்கன்னு நினைப்பாங்கன்னு ஆக இப்படிப்பட்ட நிலைமை இருக்க காரணத்தினால் ஒன்றியத்திலும் ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வர திருத்தத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம் இவ்வளோ பெரிய ஆபத்துக்கள்லாம் அதில் இருக்குது நான் ஏதோ கற்பனையில் சொல்கிறேன் நான் சொல்றது லாஜிக்கா இருக்கா இல்லையா சரி இது கூட நடக்கலையா இப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கும் ஒன்றியத்தில் யாராலும் ஆட்சி அமைக்க முடியலை என்றால் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே மக்களவைக்கு தேர்தல் நடத்துவீர்களா மாட்டீர்கள்

இது வந்து நாட்டையே குழப்பத்தில் ஆழ்த்துக்கிற வேலை இறுதியாக ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா இங்கே கூட சில பேர் தெரியலை தெரியாமல் கொண்டு வர்றாங்க இதெல்லாம் நடைமுறைக்கு ஓவாது என்றெல்லாம் சில கருத்துக்கள்லாம் நான் பார்க்குறேன் தெரியாமல்லாம் கொண்டு வரல இதை நடைமுறைப்படுத்த முடியாது என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அவர்கள் நடைமுறைப்படுத்துவார்கள் எதை நோக்கி அல்லது எப்படி நடைமுறைப்படுத்துவார்கள் என்றால் ஒன்றியத்திலே குடியரசுத் தலைவர் ஆட்சி அதை நோக்கி இட்டு சொல்லுவார்கள் அப்போ ஜனாதிபதிக்கு மட்டும் தேர்தல் நீங்கள் இப்படி வந்தால் தானே பல சிக்கல்கள்லாம் வருது இப்போ அவரா இவரா என்று நாடு முழுக்க கேட்டால் என்ன ஆகும் எந்த மொழிக்காரங்க அதிகமாக அந்த மொழியை சார்ந்தவரை தான் பொதுவாக வர முடியும் இத்தவங்க ஹோட்டலில் வேஸ்ட்டு இப்ப அப்படி இல்லை இங்க இருந்து ஒரு எம்பி போன அவருக்கும் மரியாதை ஏன்னா அவர் அந்த மெஜாரிட்டியில வந்து நிக்கிறார்ல இதுதான் நமக்கு தொல்லையா இருக்கு அவங்களே பேசிடுறாங்க நான் ஒரு விவாதத்தில் கேட்டேன் குடியரசுத் தலைவர் ஆட்சியை நோக்கி போகிறீங்களா அவருக்கு அந்த பிஜேபி கார் என்னது என்ன தப்பு அப்படின்னாரு இது பதிவு இருக்கு பகிரங்கமாக அவங்க எல்லாத்தையுமே ஆமா பகிரங்கம் என்ன தப்பு அது நோக்கி மக்களுடைய ஒப்புதலோடு அதையும் கொண்டு வருவோம் இப்படித்தான் பேசினாங்க ஐயா ஜெய பாட்டம்லாம் அப்படின்னு சொல்லல அது நீங்கள் எப்படி அப்படி இப்படி புரட்டி புரட்டி திருப்பி திருப்பி பார்த்தாலும் பேசினாலும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஆர்எஸ்எஸ் உடைய நிகழ்ச்சி நிரல் மாநிலங்களை ஒழிப்பது இதனுடைய மொழி வழி அடையாளங்களை அழிப்பது ஆகவே ஒற்றை மத வழி அடி அடையாளம் அதுவும் கூட எல்லா இந்து மதம்னு இருக்காங்க இந்து மதத்துக்குள் இருக்கக்கூடிய பழைய வேத மதம் இப்போ அவங்க வெளிப்படையாக பேசுகிறாங்கல்ல மோகன் பகவத்து கூட பேசியிருக்காரு சனாதன தர்மம் இருக்கு வரை இந்தியாவை ஒழிக்க முடியாது இப்போ யார் இந்தியாவுக்கு ஆபத்துனா ஆனால் டவுக்குன்னு சனாதன தர்மம்னு போடுறார் நம்ம திரும்ப திரும்ப கேட்குறோம் சனாதன தர்மம்னு நீங்கள் சொல்கிறீங்களே அதில் வருணாசர்மம் உண்டா இல்லையா மனு தர்மம் உண்டா இல்லையா முதல்ல அதை சொல்லுங்கன்னா அதுக்குள்ளேயே போக மாட்டேங்கிறாங்க கிளவரா சனாதன தர்மமும் இந்து மதமும் உண்டுங்கிறாங்க அது எப்படி ஒன்றா இருக்க முடியும் உங்கள் சனாதன தர்மத்தில் முனியாண்டி சாமி கோவில் கும்பிட்றதெல்லாம் ஒப்புக்கிறீங்களா அங்கே ஆடு வெட்டி பிரியாணியில் போட்டுட்ருக்காங்க கற்பனை சாமி கோவிலில் நடக்கக்கூடிய நைவேத்தியம் அவங்க மொழியில் சொல்கிறேன் அந்த படையெல்லாம் நீங்கள் சாப்பிடுவீங்களா இப்போ இந்து மதம் என்பதே பன்மைத்தன்மை வாய்ந்தது அதுலேயும் ஒன்றை கொண்டு வர பார்க்குறாங்க உங்களுடைய பழைய வேத மதம் அதுக்கு பேர் தான் சனாதன தர்மம் ரொம்ப பேர் புரியாமல் சனாதன மதமும் சனாதன தர்மமும் இந்து மதமும் ஒன்றுன்னு இவங்க சொல்கிறத நம்மளாலும் பல பேரும் ஆமாம் ஒன்று தான் ஏன் அது எப்படி ஒன்றா இருக்க முடியாது அந்த கேள்வி என்ன பிறகு சொல்ல சொல்லுங்க சனாதன தர்மத்தில் சாதியம் உண்டா இல்லையா சனாதன தர்மத்தில் இந்த மாதிரியான மாமிச படையல் போட்டு தமிழில் வணங்குகிற எல்லா ஜாதியை சார்ந்த அச்சர்களும் இருக்கக்கூடிய வழிபாடு உண்டா இல்லையா பதில் சொல் ஆனால் இந்து மதத்தில் உண்டு சனாதன தர்மத்தில் கிடையாது இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டாமா ஆகவே இவங்க ஒரே நாடு ஒரே மதம் என்றால் அது கூட இந்து மதம் அல்ல ஒரே நாடு ஒரே வைதிக மதம் பழைய வேத மதம் அவங்க மொழியிலே சொன்னால் பழைய பிராமணிய மதம் அது அவங்க சொன்ன வார்த்தை நானும் அவன் சொல்லலை ஆனால் அந்த வார்த்தை சொன்னால் அது அம்பலப்பட்டு போவாங்கிறதுக்காக தனாதன தருவாங்கிறான் ஆகோ இதைத்தான் அவங்க கொண்டு வர பார்க்குறாங்க நான் சொல்லுவேன் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பிற பகுதியினருக்கே இது ஆபத்து மொழியை ஒழித்தால் மதம் மட்டும் நின்னால் அந்த மதம் என்ன மதம் இந்த கேள்வி தயவு செய்து நீங்கள் எழுப்பி பாருங்க நீங்கள் விரைவில் அடுத்தாப்புல பொது சிவில் சட்டமும் கொண்டு வர போகிறாங்க இப்போ வந்து பொது சிவில் சட்டம் கொண்டாந்து நான் அதை திரும்ப திரும்ப கேட்கறேன் உதாரணமாக திருமண சடங்கு வச்சுக்குவோம் எல்லாருக்கும் ஒன்று ஒரே மாதிரி தான் இருக்கணும் அது என்ன சொல்லு இப்போ சமஸ்கிருத மந்திரம் ஓதி அக்னி வளர்த்து பிராமண புரோகிதர் வந்து பண்ணுறாரு அது வேணாம்னு நான் சொல்கிறேன் பொதுவில் வந்து எப்படி இருக்கணும்னா பேசாமல் மாலை மாற்றிக்கிறது ரிஜிஸ்ட்ரேஷன் இது மட்டும்தான் ஏன் இருக்கணும் ஒத்துக்கிறீங்களா அப்போ காமன் சிவில் கோட் பொது சிவில் சட்டம் பொது திருமண முறை பொது திருமண வாழ்வு பொது விவாகரத்து முறை பொது வாரிசு எடுப்பு தத்து எடுப்பு கொடுப்பு இதெல்லாம் பொதுனா என்ன பொது சொல்லு சொல்ல மாட்டான் அதெல்லாம் ஒருத்தர் வார்த்தை அதெல்லாம் வரும்போது வந்த பிறகு நான் என்னத்தை பேசுறது அப்போ எதை நோக்கி போகிறாங்க ஆர்எஸ்எஸ் உடைய அந்த கோட்பாடு இந்த நாட்டில் ஆதிகாலம் போல அவங்களுடைய அந்த வேத சமயத்து அந்த பண்பாடு அதில் மிக முக்கிய வருணாசிரமம் அதில் இந்து பெண்களுக்கும் ஆபத்து மனு தர்மம் என்றால் அது ஆணாதிக்க நிலைமையாக இருக்கும் உயர்ஜாதி ஆதிக்கமாக இருக்கும் இதெல்லாம் சேர்ந்து சமஸ்கிருதம் ஆதிக்கமாக இருக்கும் அனைத்து வகை மூட நம்பிக்கைகளுடைய ஆதரவாக இருக்கும் இதை இந்த நாட்டிலே நிலைநிறுத்துவது அவங்க நோக்கம் அவ அதை கொண்டு வருவதற்கு அவங்க பல வழிகளை கடைப்பிடிக்கிறாங்க அதில் ஒன்று இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் ரெண்டாவது அவங்களுக்கு ஒரு வசதி நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள்லாம் பேசாமல் இப்போ பார்க்க நாம் இதை பேச வேண்டியிருக்குல்ல ஆமாம் இப்போ என்னோட கேள்வி அவன் அதுக்கு தான் வந்துச்சு என்னென்னா இப்போ வந்து இது வந்து ஒரு பக்கம் அவங்க சொன்ன மாதிரி அவங்க ஆதி காலத்திலருந்தே ஆர்எஸ்எஸ் இருந்தே இதை சொல்லிட்டு வந்தாலும் இப்போ இன்றைக்கி இருக்க சூழலில் முதலாளித்துவ உற்பத்தி முறையில் இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு கைகூடும் ஒரு மத்தியத்துவப்படுத்துறது அப்படிங்கிறது இப்போ வந்து பொது சொல் சட்டமாக இருக்கலாம் இல்லை ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருக்கலாம் அது எல்லாமே மத்தியத்துவப்படுத்துறதுங்கிறது முதலாளித்துவ உற்பத்தி முறைக்கு ரொம்ப ஏக போகாமல் கொள்ளையடிக்கிறதுக்கு வழிவகுக்கும் இல்லையா அதாவது நான் இப்படி வார்த்தை போடுவேன் ஒட்டுமொத்தமான முதலாளித்துவ உற்பத்தி முறையை விட பெருமுதலாளிகளுக்கு இது வச்சது நீங்கள் பெருமுதலாளி என்ன நினைப்பாப்ல ஐயா மோடி அமித்ஷா பார்த்தா போதும் நான் வந்து இந்த முதலமைச்சர் மாநில நிதி அமைச்சர்கள்லாம் நான் ஏன் உட்காந்து பேசணும் எனக்கு ஆள் இப்போ நீங்கள் அதான எப்படி காப்பாற்றுறாங்க பாருங்க இந்த பங்கு சந்தை விவகாரம் இதற்கு பாருங்க அந்த பங்கு பரிவர்த்தனை அமைப்பு இருக்கே அதனுடைய தலைவர் செபியோட செபியுடைய அமைப்பு அந்த அம்மையார் எவ்வளோ பெரிய ஊழல் காணாமல் போச்சுங்க நம்ம ஊடகங்கள்லாம் நைசா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் பேசுவாங்க நைசா விட்டுருவாங்க கவனிங்க எவ்வளோ பெரிய ஊழல் அது அதை விட பெரிய கூத்து கடைசியாக பார்த்தா அந்த அம்மா ஒரு மாரலாக பார்த்தா கூட ஒரு தார்மீக ரீதியாக பார்த்தா கூட ஐசிஐசியில் வேலையை பார்த்துட்டு இங்கே வந்த பிறகு அந்த அம்மாவுக்கு சம்பளம் வருது கேட்டால் அது சம்பளம் இல்லை ஓய்வூதியம் காங்கிரஸ்காராக தான் நல்லா சொன்னது எங்கேயாவது ஓய்வூதியம் சம்பளத்தை விட அதிகமாக இருக்காங்களா ஐயா ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கு அப்போ இந்த அம்மா செவியில் இருந்துக்கிட்டு யாருக்கு வேலை பார்த்துருக்கோம் ஆனால் இந்த இன்னைக்கு வரைக்கும் இருக்கு கேட்டால் விசாரிப்போங்க பாப்பில் விசாரிப்போங்கிறாப்பில அந்த மாதிரி வச்சுக்கிட்டு விசாரணை எப்படி இருக்கும் அதுவே இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் ஈவன் இவங்களுடைய வகுப்புவாத அஜெண்டா இருக்க இந்த நிகழ்ச்சி நிறனு சொல்கிறோமே ஆர்எஸ்எஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்கண்ணா பெருமுதலாளிகள் இது தங்களுக்கு வசதி ஜனங்கள் பூரா மத ரீதியாக பிளவுபட்டு இருக்கட்டும் நம்மளேவன் இருக்க மாட்டார் இல்லையா பெரிய எதிரியாவே நாட்டு முஸ்லீம்கள் தாங்க எதிரி அடுத்த எதிரியார் கிறிஸ்தவர்கள் அப்போ அதானிகளும் அம்பானிகளும் ஐ சலிட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருப்போம் ரொம்ப சிம்பிள் ரெண்டாவது இந்த மாநிலங்கள் மாநில சட்டமன்றங்கள் மாநில அரசுகள் இல்லைன்னா எனக்கு ரொம்ப வசதி ஒரே ஆள் அல்லது ரெண்டு ஆளு அல்லது நான் டெல்லிக்கு போகிறேன் இல்லாட்டி நாக்பூர் போறேன் விஷயத்தை பேசி முடிச்சது ஐயா இவங்களெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு எதுக்கு ஆகவே ரொம்ப வசதி பெருமுதலாளிகளுக்கு இந்த யூனிட்டரி சிஸ்டம் என்பது இந்த ஒற்றையாட்சி முறை மக்களுக்கு ஏற்றது இந்த கூட்டாட்சி முறை பெருமுதலாளிகளுக்கு ஏற்றது ஒற்றையாட்சி முறை ஆகவே நம்ம இது கொண்டுகிறேன் இன்றைக்கி உலகம் போகிற போக்கில் பார்க்கும்போது இந்த நவதாரணமய காலகட்டத்தில் இப்போ தமிழ்நாடு முதல்வர் வெளிநாடு சுற்று பயணம் அதே மாதிரி பிற மாநில முதல்வர்களும் அப்பப்போ போகிறாங்க இந்த மாதிரி தான் போய் அவங்கவுங்க மாநிலத்துக்கு தேவை எல்லாம் கொண்டு வர முடியுது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும்போது முரண்பாடாக இருக்கு அப்படி கொண்டு வர முடியும் அதுதான் இப்போ அவங்க தொண்ணூறுகளில் இந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வந்தாங்க மாநிலங்களே வந்து நேரடியாக அந்நிய முதலீட்டை ஈர்க்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க இப்போ ஆர்எஸ்எஸ் பார்வை அதுதான் கொஞ்சம் வித்தியாசம் காங்கிரஸுக்கும் ஆர்எஸ்எஸ் இங்கே பல பேர் ரெண்டு ஒன்று தான் ரெண்டு ஒன்று தான் நம்ம ஏற்பதில்லை இடது இன்னும் அனுபவத்தில் பார்க்குறோம் இந்த மாதிரி முஸ்லீம்களையும் கிறிஸ்தவங்களையும் எதிரியாவாக பார்த்துச்சு காங்கிரஸ் ரொம்ப சிம்பிள் ஜம்மு காஷ்மீர்கிற ஒரு மாநிலத்தை இல்லாம ஆகுச்சா அவங்களும் சில அடக்குமுறைகள்லாம் பண்ணாங்க நம்ம அதை எடுத்தோம் எமர்ஜென்சி ஏற்றுத்தான் இடதுசாரிகள் தான் மிகப்பெரிய போராட்டம் அப்போ இதெல்லாம் பண்ணும் ஆனால் இந்த வித்தியாசங்கள் இருக்குது அப்போ இவங்க பாருங்கள் ஒரு மாநில அரசே நேரடியாக முதலீட்டை இருந்து கொண்டு வரலாம் அந்நிய நாட்டில் இருந்து இப்போ அதெல்லாம் இடைஞ்சல் நினைக்கிறாங்க நீ முதலமைச்சர் இருந்தா தானே போய் மூலதனத்தை என் மாநிலத்தில் நான் இந்த மாதிரி வசதி பண்ணிருக்கேன் வான்னு சொல்லுவ நீ அவன் ஜோலியே கிடையாது எல்லாம் நான் தான் நான் பார்த்து அப்ப என்ன வப்பல எனக்கு யார் ஓட்டு போறாங்களோ அந்த மாநிலத்துக்கு தான் நான் வந்து அந்நிய மூலதனத்தை அனுப்புவேன் அந்த மாதிரி தான் ஆகும் இப்பவே நீங்க பாருங்க இப்போ கூட தான் அந்த விவகாரத்தில் அந்த நிதியமைச்சர் அந்த கோயம்புத்தூரில் தானே அன்னபூர்ணா ஹோட்டல் அன்னபூர்ணா ஹோட்டல் விவகாரத்தில் எவ்வளவு ஒருத்தர் வந்து கேள்வி ரொம்ப எளிமையாக சொல்கிறாரு என்னங்க பண்ணுக்கு இவ்வளவு உள்ள வைக்கிற கிரீமுக்கு இவ்வளவா அப்புறம் ஸ்வீட்டுக்கு கம்மியாக இருக்குது ப பலகாரத்துக்கு காரத்துக்கு அதிகமாக இருக்குது கம்ப்யூட்டரை தண்ணுருது அப்படின்னு அதுக்கு பிறகு தான் சொல்கிறாப்புல இன்னொரு ஆள் எடுத்து கொடுக்குறாப்புல வட மாநிலங்களில் ஸ்வீட் அதிகம் சாப்பிடுவாங்க அவங்க தான் ஓட்டு போடுறாங்க ஆகவே வந்து வரி ஜிஎஸ்டி ஆனால் இங்கே தெற்கு இருக்கவே அதிகமாக ஓட்டு போடுறேன் நீ காரம் தானே சாப்பிட்ற உனக்கு கூடுதல் அப்படின்னு ஒரு பாயிண்டை சொல்லும்போது ஈ அப்படின்னு கூட பார்த்துன்னு பயன்பட்டுருக்கு அப்போ இது இந்த விவகாரம் பூரா வெளியே வருது இல்லை மாநில அரசுகள் மாநிலங்கள் இருக்கு போது தானே வருது இதுவே கிடையாது இந்த வகையில் பெருமுதலாளிகளும் ஆனால் எல்லா பெருமுதலாளியும் கூட நம்மக்கிட்ட ஆதாரங்கள் அப்படி சொல்வதற்கு ஆனால் அநேகமாக ஆக பெரும்பாலான பெருமதால் குறிப்பாக அதானிகள் நான் அவங்க ரெண்டு வரையும் தான் ரொம்ப குறிப்பாக அவங்க வளர்க்குறாங்க அஃப்கோர்ஸ் டாட்டா பிள்ளாவுக்கு அவ்வப்போது கொடுக்குறாங்க பட் இந்த ரெண்டும் தான் மிக முக்கியமாக இருக்குது வேறு சில பெரும்பாலையும் கூட ஏற்று கூட அவ்வப்போது அப்படி லேஸாக பேசுகிறாங்க நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம் ஆனால் ஆக ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆக பெரும்பாலோர் இந்த யூனிட்டரி சிஸ்டம் என்ன படுகிற ஒற்றையாட்சி முறையை நோக்கி போவது நல்லது அவங்க ஒரு வாக்கியத்தை போட்டு இது பண்ணாங்க ஒற்றுமை ஒருங்கிணைப்பு அந்த நாடு காப்பாற்றணும்னா ஒற்றையாட்சி முறை தான் ஜனாதிபதி ஆட்சி முறை தான் அப்படியே மெல்ல மெல்ல கொண்டு போகிறது தங்களுக்கும் வசதி தான் அவங்க நினைக்கிறாங்க என்று தான் படுகிறது அதனால தான் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இன்றைக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுமே எடுத்துருச்சு இப்போ சமாஜ்வாதி கட்சியுடைய தலைவர் லாலு பிரசாத் கட்சியுடைய தலைவர் அவ இப்பில்லை அவனுடைய அறிக்கையை கூட இப்போ நான் பார்த்தேன் அப்கோர்ஸ் இடதுசாரிகள் காங்கிரஸும் ஏற்கனவே எதிர்த்து கார்கே அந்த அறிக்கையெல்லாம் பார்த்தேன் இப்போ இவங்க பூரா தெளிவாக நிற்கிறாங்க அப்போ இந்த நிலைமையில் பாஜக இதை செய்வது என்பது பெருமுதலாளிகளே ஆதரவு இருக்குது இன்னும் இவ்வளவு தான் எதுக்குறாங்க கட்சிகள் ஆனால் ஊடகங்கள்லாம் ஒய்யோ முறையோன்னு கொண்டு வரணும்ல சத்தம் அது வர்ற மாதிரி சில இது வரைக்கும் நாள் ஆகுது பட் இது தான் அப்போ நான் தான் சொல்லி தின உரையிலிருந்தே அவர் ஆரம்பிச்சிட்டாரு அது பெரும் முதலாளிக்கு பின்னாடி இருக்காங்கன்னு தான் படுது ஆனால் நம்ம அவங்களுக்கு சொல்லுவோம் நீங்கள் இன்றைக்கி என்னமோ எல்லாம் உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க நாளைக்கு உங்களுக்கே சிக்கலாகும் நீங்கள் தொடர்ந்து அங்கே உச்சியில் வர்றவங்களை ஆதரிக்கலைன்னா உங்களையும் போட்டு பார்ப்பாங்க நீங்கள் அண்ணன் பூணா முதலாளிக்கு ஏற்பட்டு நம்ம நாளைக்கு வேற ஒரு முதலாளிக்கு ஏற்படாதா அதையே அவங்க யோசிக்கணும் என்று நாம் வந்து அந்த கோணத்திலே அவங்கள நோக்கி சொல்லலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக நாட்டுக்கு மிகப்பெரிய தேடு ஒரு மிகப்பெரிய இருள் சூழ்ந்து வருகிறது ஒரு பெரிய அடி கொடுத்த பறவை கூட பாருங்கள் அவங்க தனிப்பெரும்பான்மை இல்லாத பொழுதும் கூட தங்களுடைய இலக்கில் வந்து அப்படியே நிற்கிறானுங்க அப்படின்னா என்ன இப்போ நாம் அதை ஆதரிக்கிற கட்சிகளுக்கெல்லாம் வேண்டுகோள் விட வேண்டியிருக்கு நாளைக்கு உங்களுக்கு ஆபத்து இப்பா சந்திரபாபு நாயுடுக்காரோ அல்லது நிதிஷ்குமாருக்கோ ஆகவே உங்களுக்கு அது ஆபத்து உங்கள் மாநிலங்களுக்கு ஆபத்து அவை அவையும் கூட துச்சமணம் மதிக்கப்படும் ஜம்மு காஷ்மீருக்கு ஏற்பட்ட நிலைமை உங்களுக்கு வரும் நீங்கள் எதிர்க்க துணிந்தால் அப்போ தான் கிடந்தீங்கன்னா அவங்க ஜீய மரியாதை என்னாகும் உங்கள் மாநிலம் நலன் உரிமை என்னாகும் இது உட்பட கேட்க வேண்டியிருக்கு பட் மிகப்பெரிய ஒரு போராட்டம் காத்திருக்கு நாட்டில் இவங்க ஆனால் லேசாக கொண்டு வர முடியாது கொண்டு வர பார்ப்பாங்க ஏன்னா இந்தியா கூட்டணி அதனுடைய அந்த கடுமையான எதிர்ப்பு இந்த விஷயத்தில் ஒரு நம்பிக்கையை தருது ஆகவே ஒரு நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை நம்மளால் எதிர்த்து முறியடிக்க முடியும் என கிளம்புவோம் என்பது தான் என்னுடைய செய்தியார் நீங்கள் சொன்னீங்க அந்த மாதிரி அரசியல் கட்சிகள் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும்போது முச்சில் என்ன இருக்குது அதாவது மத்தியில் என்ன இருக்குன்றதான் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி அதை நாங்கள் எங்களோட அனுபவத்தை ஒன்று ஷேர் பண்ணி அங்கே தேர்தல் நேரத்தில் வந்து சர்வே போகிறப்போ இல்லாட்டி மக்கள் கருத்து கேட்குறதுக்கு போகிறப்பெல்லாம் இப்போ உள்ள சிஸ்டத்தில் வந்து மக்கள் தேர்தல் தனியாக நடக்குது சட்டமன்ற தேர்தல் வந்து தனியாக நடக்குது அப்படி நடந்துமே கூட இது வந்து சென்ட்ரலில் தானே எலெக்ஷனு ஸோ அதனால் மோடிக்கு போடுறோம் சென்ட்ரலில் தானே எலெக்ஷன் இங்கே உள்ள எம்பி நான் இங்கே உள்ள எம்பி யார் எத்தனை எம்பி நிற்கிறாங்க எத்தனை கேண்டிடேட் நிற்கிறாங்க அந்த மாதிரி மக்கள் என்றைக்குமே யோசிக்கலை அப்போ நாளைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் வர்றப்போ சுத்தமாக அந்த இடத்துல வந்து யோசிப்பதற்கான மாநிலம் யோசிப்பதற்கான இருக்கவே இருக்காதுங்கிறது தெரியுது அது இந்த நேர்காணலில் உங்ககிட்ட இருந்து ஒரு முழு விளக்கமாக குறிப்பாக வரலாற்று தொட்டு நீங்கள் பேசுகிறது எல்லாமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நன்றி